ஷாருக் கானுடைய ஜீரோ திரைப்படம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு அதி எதிர்பார்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு காஸ்ட்லியா தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ப்ரொடக்ஷன். இந்த படத்துல முதல் முறையாக ஷாருக் கான் பாத்தீங்கன்னா ஒரு குள்ள மனிதாக நடித்திருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் எல்ராய். இவர் இயக்கிய 3 படங்களுமே சூப்பர் டூப்பர் கேட்டுங்க. அதுல தனு வெட்ஸ் மனு பாத்தீங்கன்னா தாறு மார்க்கெட்டு. இந்த படத்துல மாதவன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணிருக்காரு, கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆனந்த் எல்ரா இயக்கிய தனு வெட்ஸ் மனு ரிட்டர்ன், இந்த ரெண்டு படத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா மாதவன் தான். அந்த அடிப்படையில ஒரு நட்பின் ரீதியாக இந்த படத்தில் நடிச்சு கொடுத்திருக்காரு. ஜீரோ திரைப்படத்துக்கு உலகம் முழுக்க நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. படம் ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப டச்சபிளா இருக்கு, நிறைய இடங்களில் கண் கலங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமா ஷாருக் கானுக்கு இந்த படத்துல அவார்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த படத்துல ஷாருக் கான், அனுஷ்கா சர்மா, கேட்ரினா கைஃப் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் எல்ரா இயக்குனர் பாத்தீங்கன்னா பொதுவா அந்த காதல் படங்கள் வந்து சூப்பரா எடுப்பாருங்க. அவர் இயக்கிய காதல் படங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு இன்னொரு வெற்றிகரமான காதல் படம் அப்படின்னு ரசிகர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. 2018 பாலிவுட்ல பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் பெருசா ஹிட்டே ஆலைங்க. சோ எல்லாருமே, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ஜீரோ திரைப்படத்தின் வெற்றிக்காக காத்துட்டு இருந்தாங்க. அது இப்ப நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஷாருக் கானுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் கொடுத்து 2 வருஷம் ஆச்சுங்க. சோ ஜீரோ திரைப்படம் ஷாருக் கான பெரிய லெவல்ல மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.